சைக்கிளிங் போகலாமா? சைக்கிளிங் போகலாம், யார் போகணும்? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சைக்கிளிங்ன்றது எல்லா விதமான சைக்கிளையும் நம்ம ஓட்டக்கூடாது. நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நம்ம பொசிஷன் 90 டிகிரியில் தான் உட்காந்துருக்கணும். 90 டிகிரியை விட்டு நீங்கள் இப்படி சாய ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் L4 L5 நகர்ந்துடும். சைக்கிளிங் நார்மலாக இருக்கிறவங்க பண்ணவே கூடாது, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க பண்ணவே கூடாது. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் நான் சில விலை உயர்ந்த சைக்கிளை வாங்கிட்டு நான் அத்தனை கிலோமீட்டர் போகிறேன் இத்தனை கிலோமீட்டர் போகிறேன்றாங்க. அவங்களுக்கு காஃப் மசில்ஸ் கண்டிப்பாக கட்டிக்கும். காஃப் மசில்ஸ் தான் நம்ம உடம்புல 2வது ஹார்ட்டு. அந்த காஃப் மசில்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே டைட்டாக இருக்கும். காஃப் மசில்ஸ் எப்பவுமே டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தால் நீங்கள் நோயாளி ஆகிடுவீங்க, கூடிய விரைவில் நோயாளி ஆகிடுவீங்க, கூடிய விரைவில் உங்களுக்கு கார்டியோ ரிலேட்டட் டிஸார்டர் வரும். அதே போல் அவங்களுக்கு இந்த பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். L4 L5 சாக்ரம் எல்லாமே நவுந்துடும். அதனால சைக்கிளிங் ஓட்டுறவங்க எதுக்காக ஓட்டணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 90 டிகிரியில் உட்காந்து தான் ஓட்டுற போல சைக்கிள் வாங்கணும். அதுவும் கொழுப்பு உள்ளவங்க தான் சைக்கிள் ஓட்டணும். கொழுப்பற்றவர்கள் நார்மலாக இருக்கிறவங்க சைக்கிளிங் ஓட்டி அவங்க உடம்புல இருக்கிற ஸ்டாமினாவும் எனர்ஜியும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேட்டிங் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ண தான் நம்மளோட ஸ்டாமினா வேஸ்ட் ஆகணும். சாதாரண உங்கள் உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை நீங்களே வேஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஃபுட்டு சாப்பிட்றேன், ப்ரோட்டீன் சாப்பிட்றேன், நியூட்ரிஷன் சாப்பிட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி வேஸ்ட் பண்ணணும்? உங்கள் உடம்புல இருக்கிற ஸ்டாமினாவை வேஸ்ட் பண்ணவே வேண்டாமே. ஸ்டாமினா நமக்கு தேவையே. கொழுப்பையும் ஃபேட்டையும் கம்மி பண்ண தான் உங்களுக்கு சைக்கிளிங் போகணும். அதுவும் சிலர் தவறான முறையில் சைக்கிளிங் பண்ணுறனால, ஆண்கள் சைக்கிளிங் பண்ணுறனால அவங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் வரும். ஆணும் பெண்ணும் சைக்கிள் ஓட்டுறனால கண்டிப்பாக இருபாலருக்கும் அவங்களோட ஆண்மையிலையும் பெண்மையிலையும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவங்களால நல்ல ஒரு தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதனால் பாதித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன்.